challenge, challenge. இந்த மாதிரி காரியத்தில் தலையிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு ஒண்ணு ஆகாதுமா, ஏன் சும்மா அழட்டிக்கிறேன்? அம்மானாலே உனக்கு அலட்சியம் தாண்டா. இன்னொரு தடவை இப்படி கேள்விப்பட்ட ஜாக்கிரத. என்னடா சரி, அர்ச்சனையை இங்கே ஆரம்பிச்சுட்ட? ஓ, ஒரு சேஞ்சுக்காகவா? என்னாச்சு, என்னடாச்சு? உங்க பிள்ளைய திருத்தவே முடியாது. என்ன செஞ்சா? அந்த எங்கட்டி நாலஞ்சு பேரோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். அப்படியா? கண்டிச்சு வைங்க. சண்டை என்னாச்சு? கொடுத்த உதவி கும்பிடு போட்டாங்க, கட்டின பந்தயத்தை கையில வாங்கிட்டேன். கேர்ள், அப்ப நீ ஜெயிச்சிட்ட. தோத்துருந்தா தோலை உரிச்சிருப்போம் வாடுவா. அதை நினைச்சுக்கிட்டே தான் பந்தயத்தையே தொடங்குவேன். கேர்ள் கேர்ள், எப்பவும் என் சன் எதுலையும் தோத்து போக கூடாது. அப்கோர்ஸ் தோத்து போக விட மாட்டேன். ராஜேஸ்வரி, இப்ப சொல்லு, இவனை கண்டிக்கணுமா? நீங்க கொடுக்கற செல்லமே போதும் இவன் கெட்டு போறதுக்கு. என்னது, ஏன் புள்ள கெட்டு போயிட்டானா? ஏய், பாட்டு போட்டு என்னாச்சு சொல்லு. ரெண்டு வருஷமா நான் தாப்பா, இந்த வருஷம் ஜெயிச்சிட்டா ஹேட்ரிக் அப் எனக்கு தான். கிரிக்கெட் என்னாச்சு? போன டெஸ்ட்ல 108 நாட் அவுட், ரைபிள் ஷூட்டிங், டேபிள் டென்னிஸ், மோட்டர் பைக் ரேஸ் எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஏய், ஓம் புள்ள இப்ப எதில கெட்டு போயிட்டாங்கற? உங்களையும் திருத்த முடியாதுங்க. சரி, ஏண்டா நீ ஜெயிச்சதுக்காக உனக்கு பரிசு கொடுக்கணுமே. கரெக்ட் டாடி, நான் கார் ஒன்று கேட்டேனே. காரு? ஏய், உனக்காக மாறுதி ரெடி, டெலிவரி எடுத்துக்க போ. மாறுதியா? நான் கேட்டது டொயோட்டா. நான்சென்ஸ், இது என்ன புது பழக்கம்? கார் வேணும்னு கேளு, அது டொயோட்டாவா மாறுதியா டிசைட் பண்ண வேண்டியது வழக்கம் போல. நான் தான் லட்சம் ரூபாய்க்கு மேல கார் வாங்கி கொடுக்குறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? மெனி மெனி தேங்க்ஸ். குரு குரு குரு, நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூத்தி இருக்கு, பாத்தீங்களா? புது ஸ்டூடண்ட் தலைவா போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே? அவ முந்தான என் முன் கையில விழணும் தான் சச்சி. ஓகே மச்சி, வாடா. ஐயோ குரு அம்பேல். சகோதரா, ஆண்களும் வைக்கவே கூடாது, நடிக்கவே கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்ப இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரும் அடிபட்டு இருக்குமே? இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப ஐடியட்ரா. என்ன சகோதரி, எல்லைய தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாள இல்லாத குதிரை, தாண்டோ தவறுனா ஒதுக்கோ. பாய். என்ன மச்சி, மான் மிரட்டுது. மிரள வைக்கிறேன். எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு திறக்கவே மாட்டேங்குது. தட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில, கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பழக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கு இருக்கும், உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்ப அதையா கேட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்பு. எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க, ஒரு குழந்தைக்கு வழிய காணோம், போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போயும் போய் உங்களை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டேனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்ன கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன், உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன், உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன், உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்கமாத்தாலேயே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த விளாவரி கொண்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரங்க கம்பெனில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா,
தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி போதும் பிரிங்க அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும் இது ஏன் சட்டை இல்ல ஆமாண்ணே என்னங்க உங்க சட்டை உங்க தம்பிக்கே ரொம்ப கரெக்டா இருக்கு இது ஏன் வாச்சாச்சே ஆமாண்ணே என்னங்க உங்க வாட்ச் உங்க தம்பிக்கே ரொம்ப கரெக்டா இருக்கு இது என் பேண்ட் இல்ல ஆமாண்ணே என்னங்க உங்க பேண்ட் உங்க தம்பிக்கே ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்க ஆமாண்ணே என்னங்க இது மேல கை வைக்கறா வெள்ளக்காரங்க மண்ணில வேலை பாக்குறான்ல சோஷலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான் யா எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளக்காரன் முதலாளி அம்மா ஒரு வெள்ளக்காரி எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டு தான் பேசுவோம் அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம் நீங்களும் வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணணும் நீ தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான் ஆனா வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு நாலு புருஷன் இருக்கலாமா அத எப்படி குடும்பத்துல குழப்பம் வந்துரும் நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது அப்படியா சரி வாங்க குழந்தனாரே ஒற்றுமையா இருப்போம் இதுல என்ன தப்பு உட்காருங்க சாப்பிடுவோம் அண்ணே சாப்பிடணும்னு தோணுது ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே எல்லாரும் மாதிரி வாயில தான் கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க இட்லி சாப்பிடுறது எப்படி இதுல கட்டு மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன் சரி தம்பிக்கு ஊட்டி விடு என்னங்க நான் ஊட்டி விட்டேனா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க அவங்க கிடக்குறாங்க பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது நீ ஊட்டி விடு சரி நீங்க சொல்றீங்க கொழுந்தனாரே ஆ காட்டுங்க எனக்கு ஆ காட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம் அதுக்காக மலர்களை போல் பாட்டு பாடுறாரு விடிஞ்சிரும் வேற வேலையில இருக்குப்பா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான் கடைசியில என் பொண்டாட்டி எழுத்துன்னு ஓடிட்டான் உன் பேரு ரமேஷ் கவனத்துக்கு வந்திருக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு ஹலோ ஐ லவ் யூ